ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஞ்சை சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போறது பானிபூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் புதினா, அரை கப் கொத்தமல்லி, ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது, மூணு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒன்றரை ஸ்பூன் சாட் மசாலா, நெல்லிக்காய் சைஸ் புளி, கொஞ்சம் வெல்லம். பூரி செய்வதற்கு ஒரு கப் ரவை, கால் கப் மைதா, தேவையான அளவு உப்பு, மூணு பெரிய உருளைக்கிழங்கை எடுத்து நான் வேக வச்சு தோல் நீக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம மசித்து ஸ்டஃபிங்க்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். பூரி செய்வதற்கு நம்ம கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொஞ்சம் லைட்டாக சுட வச்சுக்கலாம், ரொம்ப சுட தேவையில்லை. இப்போ ரவை, மைதா, தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பிசையணும். இது பச்சை தண்ணியிலையும் பிசையலாம். கொஞ்சம் வெந்நீரில் இப்போ ஊற்றி பிசைஞ்சோம்னா கொஞ்சம் மாவு சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் நான் இப்படி பிசைகிறேன். ரவா தண்ணி ஊற்ற ஊற்ற நல்லா இழுக்கும், அதனால் நம்ம ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறினதுக்கப்புறம் அது பூரி செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஊறி பதமாக இருக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு ஈரத்துணியை போட்டு மூடி வச்சிடலாம், ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கட்டும். இப்போது நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசித்து விட்டுட்டு இப்போ சாட் மசாலா, ஜீரகத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பானி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ புதினா, மல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இருந்தால் போதும், வெல்லம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ நம்ம வடிகட்டிடலாம். ஒரு மூணு தடவை தண்ணி விட்டு விட்டு நம்ம நல்லா வடிகட்டி வச்சுக்கணும். தண்ணிக்கு இந்தியில் பானின்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் அது பானிபூரின்னு பேர் வந்திருக்கும் போல இருக்கு. சில பேர் தனித்தனியாக இனிப்பு சட்னி எல்லாம் செய்வாங்க. இனிப்பு சட்னிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, பேரிச்சம்பளம், வெல்லம், புளி மூணையும் வேக வச்சு மிக்சியில் அடித்து வடிகட்டி வச்சுக்குவாங்க. நாம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சி வடிகட்டிக்கிறோம். நான் புளி கம்மியாக தான் போட்டிருக்கேன், நான் அரை முடி லெமன் சேர்க்க போகிறேன். அதில் இதுலேயே இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கலந்த சுவையாக தான் அது இருக்கும். இப்போ மூணு தடவை தண்ணி விட்டு நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் அதில் சேர்த்துடலாம். சாட் மசாலா, ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, அரை முடி லெமன். உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா இன்னொரு முடி கூட நீங்கள் லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா புளிப்பு காரம் பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மிளகா வர அதில் போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ பானியும் ரெடி, ஸ்டஃபிங்கும் ரெடி. இப்போ பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஹாஃப் அன் அவர் ஆகிடுச்சு. இப்போ மாவை பாதி எடுத்து நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு நல்லா திரட்டிக்கலாம். தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் நம்ம நல்லா திரட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மூடி இருந்துச்சுன்னா சின்ன சின்னதாக பானிபூரி சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஆல்ரெடி ஆயில் நான் ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம்.
ஒன்று ஒன்றா இப்படி பொரித்ததுக்கப்புறம் தான் அடுத்ததை போடணும். அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். ரோட்டோர கடைகளில் சுகாதாரம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு இப்படி வீட்டிலே செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். பூரி ரெடி ஆகிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். இது ஒரு நாள் பூரி போட்டு காட்டுறேன். சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா அமைச்சூர் பொடின்னு சூப்பர் மார்க்கெட் கடைகளில் கிடைக்கும், அது வேறு ஒன்றும் இல்லை, உலர்ந்த மாங்கொட்டை பொடி தான் அது, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். எந்த பூரியும் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணலாம். நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 40 ஒரு 50 பூரி கிடைக்கும். மற்ற விவரங்கள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போது எல்லா ஸ்டஃபிங்கும் பண்ணியாச்சு, பானியும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.